ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்லரில் பண்ணுற ப்ளீச் எப்படி வீட்டிலேயே நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்தடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளீச்சிங் எதுக்காக பண்ணுறோம்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸில் ஒரு ஷைனிங் லுக் தெரியும், நம்மளுடைய ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒயிட் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா லைட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ளீச்சிங் பண்ணுறோம். இந்த ப்ளீச்சிங் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற டாக் ஸ்பாட்சஸ், அப்புறமேல் சன் டேன், நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே உடனடியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ளீச்சிங் பண்ணுறோம். சரி ஓகே, வாங்க இந்த ப்ளீச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு எக்கோட வெள்ளை கருவை எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி பவுலில். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா நுர நுறையாக வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதனோட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மில்க் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கும். இப்போது இதனோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான அந்த ப்ளீச்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணிவிட்டு இதை பண்ணாதான் நம்ம ஃபேஸில் வந்து எந்த தூசிகளும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்க ஃபோல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நம்ம போட போகிற ப்ளீச் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது இந்த இதை எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி விடணும். நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணி விட்ட அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நம்ம ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போது நம்ம செகண்ட் லேயர் இதை அப்ளை பண்ணணும். இதையே திருப்பி நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி விடணும். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போது நம்ம ஃபஸ்ட் லேயர் அண்ட் தென் செகண்ட் லேயர் ரெண்டு லேயர் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு லேயருமே நல்லா காஞ்சிடும். இது காயறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நம்ம வாரத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் லுக் கிடைக்கும். இது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு பார்ட்டி போகிறோம் அப்படின்னா இதை நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம். நம்மளுடைய ஃபேஸுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான க்ளோயிங் கிடைக்கும். இதுக்காக நம்ம பார்லர் போய் ப்ளீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீட்லேயே நம்ம கையாளவே நம்ம செஞ்சுக்கலாம். இதை நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா க்ளோயிங்காக நல்ல கலராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் ஓ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.